ஓம் நம சிவாய வாங்க இன்னைக்கு உடைய சில ஒரு மருத்துவ குறிப்புல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆவராம் பூவுடைய அமைப்பு எப்படி ஆவராம் பூ எதுக்கு நமக்கு பயன்படுத்துகிறோம் ஆவராம் பூவுனால என்ன நன்மைகள் ஆவராம் பூவுனால நம்ம உடலுக்கு வந்து இருக்கிற நோய்களை எப்படி வெளியேற்றணும் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க ஆவராம் பூன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க ஆவராம் பூவுடைய அற்புதமான ஒரு ஆற்றல் மணிமணியா இருக்கணுங்க ஆவராம் பூவை பொறுத்தளவுக்கு ஆவராம் பூ பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா முகத்துக்கு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி முகத்துக்கு வந்து அழகு பொலிவை கொடுக்கறதுக்கு அது ஆவராம்பூ ஆவராம்பூ பேஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம வீடியோவில் நிறைய கொடுத்துருக்குறோங்க ஆவராம்பூவை வந்து நம்ம பால் ஆடையோட சேர்த்து ஆவராம்பூவை வந்து பேஸ்ட் பண்ணி நைட்டில் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு காலையில் வந்து குளுந்தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா பிம்பிள்ஸு சுருக்கம் முகத்துடைய சுருக்கங்கள் நீங்கி முகப்பொலிவாக இருக்கும் ஆவராம்பூங்க இது வந்து வெளி மருந்தாகவும் நம்ம கொடுக்கலாம் ஆவராம்பூ உள் மருந்தாகவும் நம்ம பயன்படுத்தலாம் ஆவராம்பூவை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கஷாயம் போட்டு எடுத்துக்கணுன்றதை பற்றி இன்றைக்கி வந்து நிறைய ஒரு தாட்டை கொடுக்குறேங்க எதுக்கெல்லாம் ஏன் கஷாயம் போட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் உப்புடைய அளவை குறைக்கிறதுக்கு உப்புடைய கிரியாட்டிவ் லெவலை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஆவராம்பூ கஷாயத்தை நம்ம இன்றைக்கி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற பற்றி தாங்க இன்றைக்கி பதிவுங்க இதில் எது எதுக்கெல்லாம் ஆவராம்பூ பயன்படுது நம்ம என்ன நோய்களை நம்ம குணப்படுத்த போகிறோன்றது தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஆவராம்பூவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பெயின் சம்மந்தப்பட்டதுக்கு ஆவராம்பூ பட்டை வேறு இது இலை இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கெமிக்கல் தயார் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறந்த ஒரு மெடிசன் அதுவும் இல்லாமல் இது ஒரு மூலப்பொருளாகவும் சொல்லிக்கலாம் ஆவராம் பட்டையை பொறுத்தளவுக்கு ஆவராம் பொட்டையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சித்த மெடிக்கலுக்கு வந்து மருந்துக்கு வந்து நிறைய மருந்துகளுக்கு தயார் பண்ணுறதுக்கு வந்து மூலப்பொருள்களாக வந்து ஆவராம்பூவுடைய பட்டைகள் ஆவராம்பூ வேர்கள் ஆவராம்புளை காய் இலை பூ மற்றும் அனைத்து வந்து இது வந்து அற்புதமான ஒரு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது ஆவராம்பூ எங்கே கண்டாலும் சரி நீங்கள் ஆவராம்பூவை பறிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து பதப்படுத்தி வச்சுக்கங்க ஆவராம்பூவை பற்றி நிறைய விஷயங்களை இன்றைக்கி சொல்கிறேன் முடிந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆவராம்பூ கிடைக்கும் இதுமா வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை மூணு முறை பூ பூக்குங்க இந்த வந்து காமனாகவே ஒரு மூணு முறை ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை பூ கண்டிப்பாக பூக்கும் அது தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஆவராம்பூ அப்படியே பூத்து குலுங்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து நாம் வந்து தை மாதம் வந்து நம்ம வந்து காப்பு கட்டுறதுக்கு வந்து ஆவராம்பூ இப்போ ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆவராம்பூவில் தான் காப்பு கட்டுவாங்க பூலாப்பூவும் ஆவராம்பூ வேப்பலையில் தான் காப்பு கட்டுவாங்க இதை வந்து மெடிசன் ரிலேட்டடாக வந்து ஆவராம்பூ வந்து நிறைய வந்து கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு போய் கடையில் வந்து சித்தா மெடிக்கல் கடையில் கொடுத்துருவாங்க அதை ஃபார்மேசியில் போட்டு அதுக்கு என்னென்ன பேஸ்ட் தயார் பண்ணுறது மெடிசனுக்கு எப்படி தயார் பண்ணுறது அதெல்லாம் தனியாக பிரிப்புறாங்க இன்றைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆவராம்பூ கிடைச்சதுன்னா எங்கே கிடைச்சாலும் கொண்டு வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணிக்கங்க மெயினான விஷயம் நம்ம உடலில் இருக்கிற கொலஸ்ட்ரால்களை வந்து குறைக்கிறதுக்கு ஆவராம்பூக்கு அருமையான ஒரு தன்மை இருக்குதுங்க உடலில் இருக்கிற கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால்களை வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து ஆவராம்பூ ஆவராம்பூ வந்து டெய்லி ஒரு ஒரு நாலு பூ அஞ்சு பூ டீ போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடலில் இருக்கிற கொலஸ்ட்ரால்கள் வந்து நீங்கி தொப்பைகளை குறைக்கிறதுக்கு ஆற்றல் வந்து உடல் வெயிட்டுகளை குறைக்கிறதுக்கு வந்து ஆவராம்பூ அற்புதமான ஒரு விஷயம் இந்த ஆவராம்பூ வாடை வந்து டெய்லி வந்து டீ சாப்பிட்ணுன்னு விருப்பப்படுறவங்க பார்த்தீங்கன்னா ஆவராம்பூவு ரோஸ் பன்னீர் ரோஸ் பூவு ஆவராம்பூவு துளசி மிளகு சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டே ஒரு ரேசியோ பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி ஆவராம்பூ இருந்ததுன்னா சுக்கு வந்து ஒரு ஒரு விரல் நீளம் ஒரு சுக்கு எடுத்துக்கணும் மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 50-60 குறுமிளகு எடுத்துக்கணுங்க ஏலக்காய் வந்து ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்துக்கணுங்க அதே மாதிரி துளசி இலைகள் ஒரு கைப்பிடி துளசி இலையை எடுத்துக்கணும் இவ்வளோதாங்க ரேசியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேசாக டீ தூள் மாதிரி இடித்து வச்சுக்கணும் இடித்து வச்சுக்கிட்டு டெய்லி காலையில் ஒரு 50 ml ஆவராம் டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலில் இருக்கிற கொலஸ்ட்ராலை குறைச்சி உடல் வெயிட்டை குறைச்சி தொப்பையை குறைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஆற்றல் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் கிடையாது உடலுக்கும் ஆரோக்கியமாகவும் புத்துணர்வுக்கும் பொறுத்தளவுக்கு அதே மாதிரி உடல் உஷ்ணத்திலிருந்து ரிலீவ் ஆகலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாமிட்டு கிருகிருப்பு வர்றவங்களுக்கு வந்து இந்த ஆவராம் பூ டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பித்தத்திலேருந்து ரிலீவ் ஆகலாம் முடி உதிரத்திலேருந்து தவிர்க்கலாம் இந்த ஆவராம் பூக்கு அவ்வளோ விஷயம் இருக்குங்க இன்றைக்கு பொறுத்தளவுக்கு உப்புடைய அளவு சொல்லுவாங்க உப்பு கிரியாட்டி அதிகமாகிடுச்சு கீரை எடுக்கக்கூடாது காய்கறிகள் சில உப்பு சம்மந்தப்பட்டது கூடாது கிழங்கு எடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது அவங்கவுங்களுக்கு அது வந்து பொருந்துற அளவுக்கு அவங்க சொல்லுவாங்க இன்றைக்கு பொறுத்தளவுக்கு கிரியாட்டி லெவலை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உப்பு கிரியாட்டி லெவலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரெண்டு மூணு வீடியோ கொடுத்துருக்குறேன்
மூக்கிரட்டை கொடுத்துருக்கிற சிகப் கலர் மூக்கிரட்டை கொடுத்துருக்கிற உப்போட அளவை நாம குறைக்கிறதுக்கு அது மட்டுமல்ல ரெண்டு மூணு வீடியோ தனிப்பட்ட வீடியோ கொடுத்துருக்குறேன். இன்னைக்கு ஆவராம்பூவும் எலுமிச்சம்பழ சாறும் எடுத்துக்கிட்டா உப்புடைய அளவு கண்டிப்பா குறையும், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சுகருடைய அளவும் குறையும். சுகர் பார்த்தீங்கன்னா ரத்தத்துல சுகர்னு சொல்லுவோம், போன்ல சுகர்னு சொல்லுவோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மசில்ல சுகர்னு சொல்லுவோம், நிறைய இடத்துல சுகர் இருக்குன்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி கிடையாது. இதை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சுகருக்கு வந்து அருமையான ஒரு மருந்துங்க. அதே மாதிரி பிபி உள்ளவங்களும் இதை எடுத்துக்கலாங்க. இதை பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் ஒரு நாலு பூ அஞ்சு பூ இருந்தால் போதும், ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ இருந்தால் போதும். இப்போ காஞ்ச பூவாக இருந்தாலும் சரி, பச்சை பூவாக இருந்தாலும் சரி, பூவே கிடைக்கல இருந்தாலும் சரி, ஆவரம் இலை ஒரு கைப்பிடி பறிச்சுட்டு வந்து சூப் போட்டுக்குங்க, கஷாயம் போட்டுங்க, டீ போட்டுக்குங்க. அதே மாதிரி ஆவரம் குச்சி கிடைச்சாலும் சரி, பட்டையை வந்து தட்டிட்டு வந்து இவ்வளோ ஒரு பட்டையை எடுத்துக்குங்க. இது எல்லாமே ஒரு மருத்துவ குணங்க. இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நமக்கு ஆவராம் பூ பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் சீசனில் நமக்கு நிறைய கிடைக்குதுங்க. நான் வந்து சுற்றி எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது நமக்கு வீடியோவுக்காக கொஞ்சம் பறிச்சுட்டு வந்துருப்போங்க. ஆல்ரெடி காய் வச்சும் வீட்டில் கொஞ்சம் வச்சுருக்குறேங்க. அடிக்கடி ஆவராம் பூ டீ போகிறதுக்காக வந்து ஆவராம் பூ டீக்காக வச்சுருக்குறேங்க. இன்றைக்கி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பூவில் வந்து ஆவராம் பூ டீ. ஆவராம் பூ டீ வந்து நம்ம சுகருக்கும் உப்பு உடைய அளவுகளை குறைக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால்களை குறைக்கிறதுக்கும் தொந்தியை குறைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து உள்மருந்தாக எடுத்துக்கிறத பற்றி தான் இந்த ஆவராம் பூட்டிங்க. ஆவராம் பூ உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்க, காய வச்சு இந்த மாதிரி வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. எப்போ வேணால் நம்ம வீட்டில் உறவினர் வந்தாலும் சரி, விருந்தினர்கள் வந்தாலும் சரி, சுகர் இருக்குது எனக்கு டீ வேணாம் காஃபி வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு வந்து ஆவராம் பூ டீ போட்டு கொடுங்க. அவங்களுக்கு அற்புதமாக இருக்கும், சுகருடைய அளவுகளும் குறையும். அவங்களுக்கு வந்தவங்களுக்கும் நாம் வந்து தேநீர் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து பூவை வந்து பதப்படுத்தி வச்சுட்டிங்கன்னா எப்பயுமே கெடாதுங்க. சும்மா ஒரு 15 நிமிஷம் டீ தூள் அடக்கிற நீங்கள் கலந்து போட்டுக்கலாம், தவறுதல் வராது. நீங்கள் வந்து நாட்டு சக்கரை சிறிதளவுக்கு கலந்துக்கலாம். இதனால் வந்து சுகர் வந்து அதிகமாகலாம் கிடையாது. கருப்பு டீ இருந்தாலும் கலந்துக்கலாம், தவறுதல் கிடையாது. இல்லைன்னா வெறும் டீயவே பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி வந்து காய வச்சு பயன்படுத்தி வச்சுங்க. நான் இந்த மாதிரி கிடைக்கும் போதெல்லாம், இப்போ நம்ம வீடியோ கிடைக்கும் போதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருப்போங்க. வேணும் போது நம்ம பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ இதை வச்சுக்குவோம். இப்போ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் வந்து மெயினான விஷயம், எலுமிச்சம்பழங்க உங்கள் உடலில் இருக்கிற ஃபேட்டை வந்து சீக்கிரமாக கொண்டு போகிறதுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிற முருங்கைக்கீரையை வந்து நிழலில் உதர்த்தி காய வச்சு எடுத்துக்கங்க. ஆவராம் பூ கிடைக்கலைன்னா முருங்கைக்கீரை எடுத்துக்கங்க, நிழலில் வந்து உதர்த்தி சுத்தம் பண்ணி காய வச்சு எடுத்துங்க. ஒரே ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்துங்க. எலுமிச்சம்பழத்தை வந்து கால் பகுதி பச்சை அப்படியே கட் பண்ணி போட்டு நல்லா வேவிச்சு கொஞ்சோண்டு சிறிதளவுக்கு ஒரு உப்பு மட்டும் சிறிதளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்திங்க, வேறு ஒன்றும் வேண்டாங்க. நல்லா வெந்த பின்னால் வடிகட்டி லேசாக காலையில் வந்து உணவுக்கு முன்னே சூடாக ஒரு 50 ml 100 ml எடுத்துட்டு வாங்க. தொப்பை சீக்கிரமாக குறையும். வயிறு வந்து பெருசாக இருக்கிறவங்களுக்கு சிறிதளவாகவும், வயிறு மடிப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நார்மலாகவும், உடல் வெயிட்டு குறையும். கொழுப்புகளை வந்து வெளியேற்றுங்க, மலம் வழியே வெளியில் ஏறும். ஈஸியான ஒரு மெத்தடுங்க. போட்டாச்சுங்க, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ. ஏன்னா வந்து பூ நிறைய நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால தவறுதல் ஒன்றும் கிடையாதுங்க. நமக்கு வேணுன்ற அளவுக்கு பூ கிடச்சினா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 டீ போடுற அளவுக்கு 2 கொத்து போட்டுட்டுங்க. நல்லா வேகட்டுங்க, அடுப்பு வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் இருந்தால் போதுங்க, 2 டம்ளருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பழமாக இருந்தால் ஒரு 1/2 பழம் போட்டுக்கலாங்க, பெரிய பழமாக இருந்தால் ஒரு கொஞ்சமாக புளிஞ்சிக்கலாம், சரிங்களா? பண்ணி நார்மல் ஆகிற வழி கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளை எடுத்துக்கிட்டு முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 உப்பை எடுத்துக்கணும். எந்த தொந்தரவும், உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்கிற உப்பு வந்து 1/2 கண்டிஷனை எடுத்துக்கங்க. காரம் 1/2 கண்டிஷனை எடுத்துக்கங்க. புளிப்பு 1/2 கண்டிஷனை எடுத்துங்க. இனிப்பு வந்து முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். ஒயிட் சுகரை வந்து முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. டீ காஃபி எடுக்கணும் போது பிளாக் டீ மட்டும் எடுத்துங்க, கருப்பு டீ மட்டும் எடுத்துங்க, கருப்பு காஃபி மட்டும் எடுத்துங்க. பால் சாப்பிட்ணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க பார்த்தீங்கன்னா பால் தனியாக எடுத்துங்க. காஃபியும் பாலும் சேர்த்த வேணாங்க, டீயும் பாலும் சேர்த்தாமல் இதை எடுத்துட்டிங்கன்னா உடலுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயங்க. நல்லா காஞ்சிட்ருக்குங்க, நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிச்சு பின்னால் பார்த்தீங்கன்னா நம்ம இது 2 சேர்த்திக்குவோம். இப்போ நாம் வந்து
ஆவராம் பூவை பத்தி பேசுவோங்க. ஆவராம் பூ பார்த்து பாத்தீங்கன்னா பால் ஆடைகள், முடிஞ்ச அளவுக்கு பால் ஆடை, பன்னீர் ரோஸு, ஆவராம் பூ இதெல்லாம் சேர்த்து நைஸா அப்படியே பவுடர் மாதிரி அப்படியே அரைச்சு நல்லா ஃபேஷியல் வந்து பண்ணிக்கங்க. ஒரு 2 hours பகல் டைம்ல ஃப்ரீயா இருந்தா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஃபேஸை வச்சுட்டு குளந்தண்ணியில ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்க. பருக்கள் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா பருக்கள் சீக்கிரமாவே பருக்கள் வந்து போயிருங்க. அதே மாதிரி மங்குகள், கருவிழி பக்கத்துல இருந்த கருப்புகள் இதெல்லாம் நீங்கிருங்க. இதுக்கு வந்து பேஸ்ட் வேண்டாங்க, கிரீமுகள் எதுவுமே வேண்டிய அவசியம் இல்லை. ஆவராம் பூவை மட்டும் அப்ளை பண்ணிட்டு வந்து நல்லா இருக்கும், ரெண்டு சிறப்பா இருக்கும். அதே மாதிரி நைட்டு வந்து தூங்கும் போது பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், நல்ல தேங்காய் எண்ணெயா இருந்தா போதுங்க. ஒரு உள்ளங்கை அளவு விட்டு நல்லா ஃபேஸ் ஃபுல்லா நல்லா தடவிட்டு காலையில பாத்தீங்கன்னா குளுந்தண்ணில வந்து அரப்பு, வெறும் அரப்பு, அந்த அரப்பை வந்து போட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பச்சிருந்தீங்கன்னா அப்படியே பல 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 பலன்னு வந்துடும். வெறும் அரப்பு கடையில் விற்கிங்க, அரப்பு மட்டும் பயன்படுத்துங்க. அதுக்கப்புறமேல உங்களுடைய சோப்பு நீ வந்து பயன்படுத்தக்கூடியவங்களா இருந்ததுன்னா சோப்பு யூசேஜ் பண்ணிங்க. எப்பயும் ரெகுலர் பயன்படுத்தக்கூடிய சோப்பை மட்டும் பயன்படுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு சோப்புகளை வந்து மாற்றி வந்து பயன்படுத்தினீங்கன்னா தேம்பல், உடலுக்கு தேம்பல் வரும். அடுத்தவங்களுடைய சோப்பு, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா இவங்களுடைய சோப்புகளை யார் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்கவுங்களுக்கு உண்டான சோப்பை அவங்கவுங்க பயன்படுத்தணும். ஃபேஸை பொறுத்தளவுக்கு, உடலை பொறுத்தளவுக்கு, தோலை பொறுத்தளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டாக்கிறோம் அதை சால்வ் பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட உடமைகளை நாம் பாதுகாத்துக்கணும், சரிங்களா? இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க, ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 ஸ்பூன் சாறு அப்படியே அவ்வளோதாங்க, வேறு முடிஞ்சு போச்சுங்க. இவ்வளோதாங்க விஷயம். பூலாம் நல்லா வெந்துருச்சு, அப்படியே நாம் இதை எடுத்து வச்சுருவோம். இது நல்லா ஆட்டுங்க. ஆறின பின்னால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து சூடு வந்து டீ குடிக்கிறத விட குறைச்சிக்கணுங்க. காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம டீ சாப்பிடுவோம், அதிகமான சூடு எடுத்துக்க கூடாதுங்க. அதே மாதிரி தண்ணி மாதிரி வந்து ஆறுற மாதிரி இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம த்ரோட்டுக்கு நாக்குக்கு படுற அளவுக்கு சூடு தாங்குற அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொலஸ்ட்ராலை பற்றி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லியிருக்கிறேன், ஸ்கிப்பு இடுப்புடைய இது வந்து மடிப்புகள், 2 மடிப்பு 3 மடிப்பு இருக்கிறவங்க, வயிறு தொப்பை உள்ளவங்க, உடல் வெயிட் இருக்கிறவங்க இது வந்து ஆவராம்பூடைய சூப்பு எடுத்துக்கங்க. ஆவராம்பூ டீன்னு சொல்லலாம், ஆவராம்பூ கசாயம்னு சொல்லலாம், ஆவராம்பூ சூப்புன்னு சொல்லலாம், சரிங்களா? இந்த மாதிரி வந்து நிறைய வகைகள், அது நாம் பார்த்து பேர் வச்சுக்கிறதாங்க. இந்த மாதிரி செஞ்சு ஒரு 50 ml மட்டும் தொடர்ந்து எடுத்துங்க, டெய்லி தொடர்ந்து காலையில் எடுத்துங்க. நைட்டு வேணாங்க, காலையில் காலையில் வெறும் வயிற்றில் இதை எடுத்துகிட்டு வாங்க. உங்களுடைய உடல் வெயிட்டு தானே குறைய ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இருக்கிறேன் பார்லி வாங்கிட்டு வந்துட்டு சும்மா ஒரே ஒரு கைப்பிடி கோதுமை மாதிரி இருக்கும் வெள்ளையாக. உடல் பருமன் இருக்கிறவங்க, உடல் வெயிட்டை குறைக்கணும்னு விருப்பப்படுறவங்க, சிரமமாக இருக்குது எனக்கு, தொப்பை நிறைய வந்திருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க, பார்லி அரிசி ஒரே ஒரு கைப்பிடி இருந்தால் போதும். நல்லா ஊற வச்சு மிக்சியில் அடைச்சி நல்லா வந்து கொதிக்க வச்சு கஞ்சியாக காலையில் வந்து ஒரு டம்ளர் எடுத்துங்க. ஆனால் ஒன்றே ஒன்று விஷயம், நார்மலாக எப்பயுமே யூரின் 1 நாளைக்கு 2 டைம் 3 டைம் போகிறவங்களுக்கு இன்னொரு 4 டைம் சேர்ந்து போகுங்க. அதுக்கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உடலில் இருக்கிற நீர்கள் மட்டும் வடி வடிய உடல் வெயிட்டுகள் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி, சுகரை அதிகமாக இருக்குது, எனக்கு சுகரை குறைக்க முடியல, மாத்திரை மருந்துகள் நிறைய எடுத்துக்கிறேன், என்னால் முடியலன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுகருக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறேன், ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துங்க, கருப்பு கவுனி அரிசி எடுங்க. அதுவும் ஒரே கைப்பிடி, 2 மணி நேரம் 3 மணி நேரம் கருப்பு கவுனி அரிசியை வந்து நல்லா ஊற வைங்க. ஊற வச்சு மிக்சியில் அடித்து கஞ்சா ஒரே ஒரு டம்ளர் மட்டும் எடுத்துங்க, நிறைய எடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா நிறைய எடுக்கிறோம்னா உடல் வெயிட்டு சீக்கிரமாக குறைஞ்சிரும், சுகருடைய அளவு வந்து சீக்கிரமாக டவுன் ஆகிரும். அதனால் நான் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு கப்பு மட்டும் எடுத்துங்க, டெய்லி எடுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 1 மாதம் கழித்து சுகருடைய அளவை பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி சுகருடைய அளவே மாத்திரை மருந்தும் இல்லாமல் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். இதுதான் என்னுடைய விஷயங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெந்தயம் சொல்லியிருக்கிறேன், வெந்தயத்தை ஊற வச்சு முளைக்கட்டி ஒரு கப்பில் வச்சுட்டு டெய்லி 1 ஸ்பூன் சாப்பிடுங்க. மாத்திரை வேண்டும், மருந்து வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இன்சுலின் நார்மலில் வந்துட்டுருக்கும், எந்த தொந்தரவும் அது. அதே மாதிரி மாங்கொட்டை, மாதுளம் பிஞ்சு, கொய்யா பிஞ்சு,
அத்திக்காய் இதெல்லாம் பவுடர் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் ஒவ்வொரு ஸ்பூன் சுடுதண்ணியில் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துட்டு வாங்க. சுகரை நார்மலாக வச்சுக்குவோம். அதே மாதிரி இன்சுலின் செடி சொல்லியிருக்கிறேன், டெய்லி வீட்டிலேருந்து ரெண்டு ரெண்டு தலை பறித்து சாப்பிட்டீங்கன்னா மாத்திரை வேண்டும், மருந்து இல்லாமல் நார்மலாக வச்சுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏபிகே விலாசில் கொடுத்துருக்குறேன், முடிந்த அளவுக்கு எடுத்துங்க. உடல் ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஒன்று ஒன்றும் வராது, சுகர் ஒன்று தொந்தரவு வராது அப்படின்னு நம்பிக்கையாக இருங்க. 50% நோயினுடைய மாத்திரை இல்லாமல் சரியாயிடும். நல்ல தூக்கங்கள் வேணும், சிந்தனைகள் அதிகமாக இல்லாமல் வேணும், டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். இருந்தீங்கனாவே சுகர் வந்து நார்மல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உமிழ்நீர் சிறக்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறேன். அதிகமாக உமிழ்நீர் சிறந்தால் அல்சராக மாறும், உமிழ்நீர் குறைவாக இருந்தால் சுகராக மாறும். இதுதாங்க நம்ம பேசிக்கு. அல்சருக்கு நிறைய விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்குறேன், நம்ம வீடியோவில் நிறைய எடுத்துங்க. நிறைய பேர் நண்பர்கள் வந்து அல்சரை பற்றி ஃபோன் பண்ணி நிறைய கேட்டுட்ருக்குறாங்க. முடிந்த வழக்கு அல்சரை வந்து ஒரு முறை காப்பாற்றலாம், ரெண்டு முறை காப்பாற்றலாம், மூணு முறை காப்பாற்றலாம். மீண்டும் மீண்டும் அந்த அல்சர் வந்துட்டு மறுபடியும் பண்ணுறதுனா முடியாத விஷயம். ஆனால் அல்சர் அல்சர்னு அப்படியே விட்டுறாதீங்க. அல்சருன்றதா கேன்சராக மாறும் அப்படின்றது 100%ங்க. முடிஞ்ச அளவுக்கு அல்சரை குணப்படுத்த பாருங்க. அதுக்கு எப்படி ஃபாலோ பண்ணணும், அல்சருக்குலாம் என்னென்ன மருந்துகள் எடுத்துக்கணும் அப்படி பற்றி நிறைய கொடுத்துருக்குறேன். சரிங்களா, நம்ம ஏபிக்கு விளாசில் கொடுத்துருக்குறேன், எடுத்துங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முத வந்து தொண்டை அல்சரு, குடல் புண்ணாக இருக்குது, வாய் புண்ணாக இருக்குதுன்னு சீக்கிரமாக குணப்படுத்திடலாம். இது 4 வருஷமா 5 வருஷமா எனக்கு அல்சராக இருக்குது அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாது. நல்ல மருத்துவர் அணுகி நல்ல சிகிச்சை எடுத்து அது என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை மருந்துகள் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக குணமாகும். நாமளே மருத்துவரை அணுகாமல் நாமளே யூடியூப்பை பார்த்துட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு கடையில் ஏற்கனவே டாக்டர்கிட்ட 4 மாதத்துக்கு முன்னே வாங்கிட்டு வந்திருந்த மாத்திரை சீட்டை வாங்கிட்டு மாத்திரைகளை வாங்கி போட்டுக்கிட்டு நிறைய வழி மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அல்சர்கள் நிறையாகும். அதே மாதிரி சரியான நேரத்தில் வந்து உணவை எடுத்துக்கணும், டென்ஷன் அதிகமாக ஆகக்கூடாது, தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தீங்கன்னா அல்சருக்கு வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் இல்லாமல் நம்ம வீடியோவை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டு அல்சர் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும், மாத்திரை மருந்து இல்லாமல் மூலிகை வச்சு நம்ம பயன்படுத்தணுன்றதை பற்றி தான் நிறைய பார்க்க போகிறோம். இப்போ வந்து நமக்கு வந்து ஆவராம்பூ வந்து டீ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு டம்ளர் நம்ம குடிக்கலாங்க. சிரமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்ல ஓரளவுக்கு சூடு இருந்தால் போதும், அதிகமாக சூடு வேண்டியில்லைங்க. டெய்லி இந்த மாதிரி எடுத்துங்க. நீங்கள் நினச்ச மாதிரி உடலுடைய வெயிட்டை வந்து சீக்கிரமாக குறைச்சிக்கலாம், கொலஸ்ட்ராலை வந்து ரிலீவ் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இப்போ இதை குடிச்சிடலாம், ஏன்னா எனக்கு நாக்கு ஊறுதுங்க. சரிங்களா, இந்தாம்மா குடிச்சுங்க. நீங்கள் ஒன்று குடிங்க. தம்பிக்கு பாதி கொடுத்துருங்க. இன்னைக்கு மெயினான விஷயங்க, உப்புடைய அளவை குறைச்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கங்க. சுகருடைய அளவை குறைச்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து டீயை எடுத்துக்கங்க. நல்லா கொஞ்சம் வெதுவெதுன்னு எடுங்க, தவறுதல் கிடையாது. உங்களால் டீ எப்படி எவ்வளோ சூடாக குடிக்க தெரியுமா அது அளவுக்கு எடுத்துங்க. சுகர் இருக்கிறவங்க தான் எடுத்துக்கணும், உப்புடைய அளவு தான் இருக்கணும் எடுத்துக்கணுன்றதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் எடுத்துக்கலாம், உடலுக்கு வருமுன்னு பாதுகாப்போம். சூப்பராக இருக்குங்க. நான் குடிச்சுட்டே உங்களுக்கு வந்து இதெல்லாம் எடுத்துக்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி எடுத்துங்க, உடல் ஆயிலையும் ஆரோக்கியமும் இருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். 4 மூலிகளை. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா.